வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம். பிரயாக்ராஜ் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பல்கலைக்கழகங்கள் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தீவிரவாதத்திற்கு நிதியுதவி வழங்குவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே இன்று கையெழுத்தாகிறது ஒப்பந்தம். நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் 242 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி. விரிவான செய்திகள். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் வளமான திறமைகள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது தேச கட்டமைப்பிற்கு மிகுந்த அவசியமானது என்று அவர் கூறினார். தொழில், சேவை மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இத்தகைய பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமாக உள்ளது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் இத்தகைய உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டங்கள் பெரிய அளவில் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமது ஆட்சிக்காலத்தில் நாடு முழுவதும் 9,000 முகாம்கள் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்திற்காக நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். दूरदर्शन के लोग अनेक अभिनंदन के अधिकारी हैं, क्योंकि उन्होंने तो सालों से इस काम को किया है और उन्होंने दिव्यांगजनों की चिंता की है। लेकिन अब देश की कई टीवी चैनल दिव्यांगजनों के लिए भी इसी प्रकार के साइनेजिस के द्वारा खबरें दिखाने के दिशा में एक महत्वपूर्ण काम कर रहे हैं। मानवीय संवेदना के इस काम के लिए वे सभी टीवी चैनल भी अभिनंदन के अधिकारी हैं। மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதாகவும் மற்றவர்களுக்கான உந்துசக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் 130 கோடி மக்களின் நலனை காப்பதை மத்திய அரசு தனது பிரதான கடமையாக செய்து வருவதாகவும், இதற்காக அனைத்து தரப்பு மக்களின் நலனை மேம்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமது அரசு சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்தியதை பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜில் உள்ள கங்கையில் தாம் புனித நீராடியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். आपके प्रधान सेवक के तौर पर मुझे हजारों दिव्यांगजनों और बुजुर्गों वरिष्ठजनों के सेवा करने का और उनके आशीर्वाद प्राप्त करने का अवसर मिला। முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இன்றைய நிகழ்ச்சியில் 26,000 பயனாளிகளுக்கு இலவசமாக 56,000 உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
தொடர்ந்து சித்திரக்கூட் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் விவசாய கண்காட்சியை பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி மையங்களை அமைக்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் அந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கிசான் கடன் அட்டைகளை வழங்கும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச அரசால் செயல்படுத்தப்பட உள்ள பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் மொராஜ் தேசாயின் 124வது பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். குஜராத் மாநிலம் குல்சார் மாவட்டத்தில் 1896 பிறந்த மொரார்ஜி தேசாய் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்றதுடன் மத்திய அரசில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். 1977 ஜனதா கட்சியை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறச் செய்து பிரதமராக பதவியேற்றார். 1979 வரை அவர் ஆட்சியில் இருந்தார். மொராஜ் தேசாயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், கொள்கைகள் மற்றும் நேர்மையின் அடிப்படையிலான அரசியலை மொராஜ் தேசாய் கடைபிடித்ததாலேயே அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக சேவையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியம் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற ஜார்க்கண்ட் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தேசத்தை கட்டமைக்கவும் உறுதிப்பாட்டை அதிகரிக்கவும் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டமைக்கவும் அதன் செயல்பாட்டிற்காகவும் ஒட்டுமொத்த சமூகமும் தனது பங்களிப்பை வழங்குகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கேற்றவாறு சமூகத்திற்கு தேவையானவற்றை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த பொறுப்பை உணர்ந்து பல்கலைக்கழகங்கள் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் வாழும் தரத்தை மேம்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை கிராமப்புறங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜார்க்கண்ட் மத்திய பல்கலைக்கழகம் அருகில் உள்ள 5 கிராமங்களை அப்பல்கலைக்கழக மாணவர்கள் தத்தெடுத்திருப்பதை குடியரசுத் தலைவர் வரவேற்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க முயன்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதுபோன்ற திட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அர்த்தாத் 1-2 கா ரேசியோ ஆல்மோஸ்ட். இஸ் பிரகார் ஸ்வர்ண பதக் விஜேதா பேட்டியோ கி சங்கியா பேட்டோ சே துக்னி ஹே. பேட்டியோ கா யே ஷான்தார் பிரதர்சன் भविष्य के विकसित भारत की सुनहरी तस्वीर की एक झलक है. प्रायः बेटों की तुलना में हमारी बेटियों को பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மத்திய அரசு தொடர்ந்து முன்னேறிச் செல்ல தன்னம்பிக்கை அளித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் உள்ள கடினமான சூழ்நிலையிலும் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறுவது தன்னம்பிக்கையை அளித்துள்ளதாக தெரிவித்தார். பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க தேவைப்பட்டால் மேலும் லகுவாக செயல்பட அரசு தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை தற்போதைய நிலை தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி திரட்டும் வகையில் பொருளாதார வளர்ச்சிக் கழகத்தை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க நிறுவனங்கள் வரி குறைப்பு, தனிநபர் வரி குறைப்பு, நேரடி மானிய திட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண், வாகன உற்பத்தி, வீடு கட்டுதல் ஆகியவற்றுக்கு தேவையான கடன்களை வழங்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
ஆப்கானிஸ்தானில் நீடித்த வளர்ச்சி, அமைதி மற்றும் உள்நாட்டு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் முயற்சிக்கு இந்தியா எப்போதும் தனது ஆதரவை வழங்கும் என தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே ஒப்பந்தம் தோஹாவில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இதன் மூலம் 18 ஆண்டு காலமாக ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்க துருப்புக்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற உள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு ஒருங்கிணைப்பிற்கு இந்தியா எப்போதும் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்கேலா காபூலில் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனியிடம் வழங்கினார். தொடர்ந்து அவர் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தேசிய ஒருங்கிணைப்பு, அமைதி, ஜனநாயகம், வளம் ஆகியவை தழைத்தோங்க இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறியுள்ளார். ஷிரிங்கேலாவின் ஆப்கான் பயணம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரவீஷ்குமார், இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு நிதியுதவி வழங்குவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 43வது ஐநா மனித உரிமை ஆணைய கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியது. இதற்கு பதிலளித்துள்ள இந்தியா, பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டில் தீவிரவாத குழுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சியை தடுப்பதற்காக தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியாவில் அனைத்து சமுதாய மக்களும் பாதுகாப்புடனும் வளத்துடனும் வாழ்வதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அதிகாரிகள், பாகிஸ்தானில் சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் அநீதிகளை நிறுத்துவதற்கு அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். இது மட்டுமின்றி அண்டை நாடுகள் மீதான தற்கொலை தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு இந்திய அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நடத்தப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் என்றும் இந்தியா கூறியுள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லி பகுதியில் தற்போது இயல்பு நிலை திரும்பி வருகிறது. ஜந்தர் மந்தரில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தி முழக்கமிட்டவாறு சென்றனர். இந்நிலையில் சமூக ஊடகங்களில் தேவையற்ற கருத்துக்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தில்லி காவல்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்த புகார்களுக்கு இணைய குற்றத்தடுப்பு பிரிவிடம் புகார்களை அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமையன்று தில்லியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மசூதிகளில் வழக்கமான தொழுகை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை என்றும், தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும் தில்லி காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் வடகிழக்கு தில்லியில் பல்வேறு பகுதிகளுக்கும் நேற்று சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து பேசினார். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வன்முறை சம்பவம் குறித்தும் அதன் தொடர்ச்சி தற்போது நிலவும் சூழல் குறித்தும் அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அமைதி நிலவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். COVID-19 வைரஸால் சீனாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,835 அதிகரித்துள்ளது. உலகில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஆபத்தான நிலையில் எட்டியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. உலகம் முழுவதும் 80,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நியூசிலாந்து மற்றும் மலேசியாவில் 2 பேருக்கு COVID-19 வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் பணியாற்றும் ஜப்பானைச் சேர்ந்த பெண் கடந்த ஜனவரி மாதம் ஜப்பான் சென்றிருந்ததாகவும், தற்போது அவருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் மலேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் நியூசிலாந்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் ஈரான் சென்றுவிட்டு ஆக்லாந்து வழியாக பாலி வந்தபோது அவருக்கு இந்த தொற்று இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்வது விரைவு செய்திகள். ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்கள் குழு மேற்கொண்டுள்ள பாரத் தர்ஷன் பயணத்தின் ஒரு பகுதியாக சென்னை வந்துள்ளது. அவர்கள் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். அவர்களுடன் ஆளுநர் கலந்துரையாடினார். ஆளுநரின் செயலாளர் ஆனந்த் ராவ் பட்டேல் அப்போது உடனிருந்தார். மாணவர்களின் இந்த பயணத்துக்கான ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை செய்துள்ளது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முதிர்வுற்ற பத்திரங்கள் வழங்கும் விழா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இதில் கலந்து கொண்டு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உட்பட அரசு உயரதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர்.
உடல் நலக்குறைவால் உயிரிழந்த குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் உடலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். குடியாத்தம் அருகில் உள்ள பேரணாம்பட்டில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த காத்தவராயன் உடலுக்கு முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணாம்பட்டு இடுகாட்டில் காத்தவராயன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இதை தொடங்கி வைத்தார். இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இன்று நடந்த சாலை விபத்தில் விவசாய தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். அருப்புக்கோட்டை அடுத்துள்ள தோணுகால் பகுதியைச் சேர்ந்த அவர்கள் விவசாய பணிக்காக சரக்கு ஆட்டோ ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். 4 வழிச்சாலையில் சென்றபோது சொகுசு கார் ஒன்று ஆட்டோ மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விழுந்தது. இந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 15 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதியான இன்று லீப் தினம் என்று அழைக்கப்படுகிறது. இதையொட்டி குஜராத் மாநிலத்தில் உள்ள கேவிட்டா நகரில் சிறப்பு யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்குள்ள ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அருகே 182 பேர் கலந்து கொண்டு சூரிய நமஸ்கார் யோகாவில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக மும்பை நகரில் மினி விமானங்கள் மற்றும் ட்ரோன் கருவிகள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் மற்றும் சமூக விரோதிகள் ஆகாய மார்க்கமாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை தலைமை இயக்குநர் ட்விட்டர் செய்தியில் இதை தெரிவித்துள்ளார். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதியில் பாராகிளைடர்ஸ், பலூன்கள், பட்டங்கள் போன்றவைகளை பறக்கவிட 18ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் கட்சிரோலி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நபர் காவல்துறையிடம் சரணடைந்தார். 147 குற்ற செயல்களில் தொடர்புடைய விலாஸ் கோலா கட்சிரோலி காவல்துறை முன்பு AK-47 ரக துப்பாக்கிகளுடன் சரணடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவரை பற்றிய துப்பு கொடுப்பவருக்கு 8.5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 தீவிரவாதிகளை கொல்கத்தா காவல்துறையின் சிறப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் மாநில எல்லையில் செயல்படும் ஜிலின் கிரவுண்ட் யுனைடெட் ஃபிரண்ட் என்ற தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள். ஹவுரா பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை கைது செய்ததாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான கள்ள ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நகர்ப்புறத்தில் வாழும் ஏழை பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும் வகையில் திறன்மிகு இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலத்தில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் கீழ் மகளிர் தையல் பயிற்சி அளிப்பதற்காக சேலம் அம்மாப்பேட்டையில் ஆயத்த ஆடை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் பயிற்சி மையம் சேலம் நகரில் வாழும் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பெண்கள் சுய வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் பயிற்சி, ஆடை தர கட்டுப்பாடு நிர்வாகி போன்ற அனைத்து விதமான பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 350க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுவதாக சேலம் ஆயத்த ஆடை பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் கூறினார். மத்திய ஜவுளித்துறை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் ஸ்கில் இந்தியா மூலமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவச ஃப்ரீ மிஷின் ஆப்ரேட்டர், பேட்டர்ன் மாஸ்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இலவசமாக கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஓரியண்டாக வந்து நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை மேம்பெரும் உயருது. நாங்கள் வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சேலம் சென்டரில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 350க்கு மேற்பட்ட அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேற்பட்ட அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். 5ஆம் வகுப்பு படித்தவர்களும் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ஆயத்த ஆடை பயிற்சியாளர் கவிதா தெரிவித்தார். ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ, இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் முடித்தவங்களும் இங்கே வந்து ட்ரைனிங் கற்றுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோர்சஸ் இருக்குது. ஸோ டெய்லரிங் மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டரியும் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கற்றுட்டு அவங்களுக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் மீன்ஸ் கார்மெண்ட்ஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது, அல்லது கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அவங்க ஓனாக பொட்டிக் ஷாப் வைக்கிறது, டெய்லர் ஷாப் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே அவங்க அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நல்ல பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்குது. ஆயத்த ஆடை பயிற்சி முடித்து சுயமாக தையலகம் அமைத்து தொழில் செய்து வருவதாகவும், பலர் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறினர். டெய்லரிங் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். 7 மாதம் 8 மாதமாக கோர்ஸ் வந்துட்டுருக்கேன். இங்கே பவர் மிஷின் அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு பேசிக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா இப்போ டெய்லரிங் பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ டிசைன்ஸுன்னு பார்த்தா கார்மெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ப்ளவுஸு, சுடிதார், பாவாடை சட்டை, சட்டை, அப்புறம் ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சுடிதார்னு இருக்கும்போது நிறைய டிசைன்ஸு, ஃபேன்சி மாடல்ஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம். இது நிறைய பெண்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது. இந்த சேலம் ஏடிடிசி சென்டர் நிறைய பெண்கள் இங்கே முன்னாடி வந்து இங்கே இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு எல்லாருமே சாதிக்கணும்னு நானும் விரும்புகிறேன். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் தங்கள் குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் சேலத்தில் மட்டும் 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் சுய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோராக மாறியிருப்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தது. இன்று வரை 1000-க்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கு அந்நாட்டு அரசுக்கு ஆதரவாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா தாலிபான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வந்த நிலையில் இரு தரப்பினரிடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். தாலிபான் பிரதிநிதிகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த கையெழுத்து நிகழ்வில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கலந்து கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் கத்தாருக்கான இந்திய தூதர் குமரன் பங்கேற்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் தோஹா சென்றுள்ளார். தாலிபானுடனான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும். அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி உடனான சந்திப்பின் போது தாலிபான் அமைதி ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. உலகின் பல நாடுகளில் கொரோனா வைரஸ் தாக்குதல் அதிகரித்து வருவதை அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஏசியான் அமைப்பின் சிறப்பு உச்சி மாநாட்டை அமெரிக்கா ஒத்திவைத்துள்ளது. ஏசியான் அமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 2வது வாரத்தில் அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெறவிருந்தது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாட்டின் தலைவர்களுடனும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸால் எழுந்துள்ள அச்சுறுத்தல் குறித்து சர்வதேச தலைவர்கள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. எனவே ஏசியா நாடுகளின் மாநாடும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தெற்கு சிந்து மாகாணத்தில் உள்ள ரோஹ்ரி ரயில் நிலையத்திற்கு அருகே ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை பேருந்து கடந்தபோது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 30 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் காவல்துறை அதிகாரி ஷஃபீக் அகமது தெரிவித்துள்ளார். ராவல்பிண்டியிலிருந்து கராச்சி நோக்கி சென்ற விரைவு ரயில் காந்த்ரா ரயில் நிலையத்தை கடந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. ரயில் மோதியதில் பேருந்து உடைந்து நொறுங்கியதாகவும், பலரின் உடல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். வடகொரிய ராணுவம் நடத்திய கூட்டுப் பயிற்சியை அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் நேரில் ஆய்வு செய்தார்.
வடகொரியாவின் கிழக்கு பகுதியில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இராணுவத்தின் போர்த்தினம் மற்றும் உறுதியான அர்ப்பணிப்பை கிம் ஜாங் உன் பாராட்டினார். வடகொரியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்படும் எந்த சூழ்நிலையையும் சந்திக்கும் வகையில் இராணுவத்தை தயாராக வைத்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. சிரியா நாட்டில் உள்ள ரசாயன போர் ஆயுதங்களை அழித்துவிட்டதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியா நாட்டில் வடமேற்கு பகுதியில் உள்ள அலிபோ நகருக்கு அருகே துருக்கி ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. அதில் அங்கிருந்த ரசாயன ஆயுதங்கள் அழிக்கப்பட்டதுடன் ஏராளமான வீரர்களும் கொல்லப்பட்டதாக துருக்கி அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கிரைஸ்ட் சர்ச்சில் இன்று காலை தொடங்கிய நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 242க்கு ஆட்டமிழந்தது. டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் பிரத்வி ஷா, புஜாரா ஆகியோர் இருவரும் தலா 54 ரன் சேர்த்தனர். அனுமா விகாரி 55 ரன் சேர்த்தார். கேப்டன் விராட் கோலி உட்பட இதர ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். நியூசிலாந்து தரப்பில் கைல் ஜிமென் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டிம் ஜூதி, ட்ரென் போல்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 63 ரன் எடுத்தது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய அணி இன்று நடைபெற்ற குரூப் ஏ பிரிவு இறுதி லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இப்போட்டியின் அனைத்து லீக் ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இன்று மெல்போர்னில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் 14.4 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டி இந்திய வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்தது. 114 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சாவித்ரிபாய் பல்கலைக்கழகம் 15 தங்கப்பதக்கங்கள் உட்பட 31 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. பஞ்சாப் பல்கலைக்கழகம் 12 தங்கப்பதக்கங்களுடனும் இரண்டாவது இடத்திலும், பாட்டியாலாவைச் சேர்ந்த பஞ்சாபி பல்கலைக்கழகம் 9 தங்கப்பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் 4 தங்கப்பதக்கங்கள் உட்பட 9 பதக்கங்களுடனும் 12வது இடத்திலும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 3 தங்கப்பதக்கங்கள் உட்பட 7 பதக்கங்களுடன் 13வது இடத்தில் உள்ளது. சைப்ரஸில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த துப்பாக்கிச் சுடுதல் உலகக்கோப்பை போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறியுள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இந்த போட்டியிலிருந்து வெளியேறுவதாக இந்திய துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம். பிரயாக்ராஜில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பல்கலைக்கழகங்கள் சமூக சேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தீவிரவாதத்திற்கு நிதியுதவி வழங்குவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே இன்று கையெழுத்தாகிறது ஒப்பந்தம். நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் 242 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.